ஐயோ யாரங்க இன்னொரு இதோ ஆட்டானே என்னோட கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இது ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. வெல்கம் பேக் டு ரியா மாஸ்டரோட யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் பூந்து பூந்து தான் வந்துட்டு இருக்கோம். இந்த ஏரியா வேற லெவல்ல இருக்கு. நீங்க லைஃப்ல ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். சீரியஸா செம்மையா இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட வந்திருக்கேன். நீங்களும் நிறைய பேர் கூட்டிட்டு வாங்க, அப்பதான் செம்ம ஜாலியா இருக்கும். சிங்கிளாலாம் வந்துடாதீங்க, மாட்டிப்பீங்க. ஆனா சூப்பரா இருக்கு இடம். உள்ள போக போக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இது ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. நான் அப்படியே உங்களை கூட்டிட்டு போறேன். பின்னால என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்துட்டு போயிட்டே இருக்கேன். பின்னால கல்லுலாம் இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. இது வந்து ஆறு போன இடம். அந்த இடம் வந்து அப்படியே கல்லா மாறிடுச்சு. அதான் இந்த இடம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரிதான் இது இருக்கு. அப்படியே பூந்து பூந்து போற மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வெயிட்டா இருப்பீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ண வேணாம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் ஏறி இறங்கி அப்பெல்லாம் வர வேண்டியதா இருக்கு. அது இல்லாம சின்ன இடமா இருக்கு. பூந்து வர இடம் ரொம்ப சின்னதா இருக்கு. சைட் ஃப்ரண்ட்ல ஒரு இடம் இருக்கு, காட்டுறேன். தோ இதான் ஆக்சுவலி ரொம்ப சின்ன இடம் தான் இது. இது உள்ள பூந்து வரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வரும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்க, தனியா வந்துடாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க் தான். என்னோட கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இன்ட்ரோ எப்படி இருக்கு? நம்ம இந்த டன்னலுக்குள்ள போயிட்டே இருக்கோம். இது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு. வாங்க போலாம். காட்டுங்க. நீங்க ஒரு அட்வென்ச்சர் லவ்வரா இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வாங்க. பயங்கர அட்வென்ச்சரஸா இருக்கு. ஆனா தனியா வந்துடாதீங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த பாடு அதே மாதிரிதான் ஆயிடும். அதனால கொஞ்சம் குரூப்பா வாங்க. அவசரப்பட்டு அட்வென்ச்சர் வேணும், அது வேணும், இது வேணும்னு உள்ள பூந்துட்டேன். வந்ததுல இருந்து ஒரே கஷ்டமா இருக்கப்பா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உசுர காப்பாத்துறது ரொம்ப சாமா. ரீல்ஸ் எடுக்கலான்னு வந்தோம். ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். எத்துருவோம்னு நினைக்கிறேன். வானம் பார்த்த நீலமா, நீலம் பார்த்த வானமா, நாங்க போறோம் ஊர் கோலமா. இருக்குது
பயங்கர அட்வென்ச்சரான ஒரு டிராவல் இது. செம்ம ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்களா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்தளவுக்கு சேஃப்டிலாம் கிடையாது. தனியாக வந்தால் நீங்கள் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா ஓகே சூப்பர். இது பாருங்க நிறைய கிளாஸ் பாட்டில்ஸு அதெல்லாமே இருக்குது. கொஞ்சம் டேஞ்சர் தான், தனியாக மட்டும் வந்துடாதீங்க. நான் ஒரு கேங் கூட வந்தேன், அதனால் ஃபோன் பண்ணேன். நீங்களும் கேங் கூட வாங்க, ஃபோன் பண்ணுங்கள். வழுக்க போகுது பார்த்து போங்க. இப்படிதான் இருக்கு இந்த இடம், ஃபுல்லா பாலைவனம் மாதிரி. சுத்தி வந்து வெறும் ரெட் சாயில் தான், காஞ்சு போயிருக்கு, ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடம் அவ்வளவுதான். நீங்க வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், மத்தபடி இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. வெயில்ல செத்து சுண்ணாம ஆயிருவீங்க. நிறைய மரங்கள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், ஜாலியா ஒரு அவுட்டிங், செம்ம ஜாலியா இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து புதைந்து போன பல விஷயங்கள், மறைந்து போன பல விஷயங்கள் அதெல்லாம் பாக்குறோம். பழைய காலத்து விஷயங்கள் மேலாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அப்படிப்பட்ட ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதெல்லாம் லைஃப் டைமில் ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வாழ்ந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் அதோடய ஃபீலே வந்து பயங்கரமாக இருக்கும். பழைய மரங்கள், பழைய இடங்கள். ஆக்சுவலி இங்கே ஒரு செமப்பெரிய ஆலமரம் நிற்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், விதை போட்டு போட்டு பயங்கரமாக வளர்ந்து சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நீங்கள் நிஜமாகவே இதிலலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டான ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வாங்க, பெரிய கேங்காக வாங்க. அப்போ தான் ஜாலியாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். சூப்பராக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வாங்க, ஃபன் பண்ணுங்க. இவர் பேர் சூனாப்பானாவா? சூனாப்பானா சுப்ரமணி. என்ன திருப்பி சொல்லுங்கள்? எனக்கு இப்ப சோறு வேணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு முடிஞ்சு ஒரு ரவுண்டு. அது அடுத்து ரெண்டாவது ரவுண்டு எத்தனை மணிக்குன்னா ஒரு மணி சார்பா. ஆமா அது வந்து நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குல்ல. ஆமா ஸ்நாக்ஸ் ஃபாசில் பார்க்குக்கு தான். இது எல்லாமே இந்த பார்க்கில் வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்காக, மக்கள் பார்த்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்கள், இது எல்லாமே புதைந்து போன விஷயங்கள், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுதான் இது. நீங்கள் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நிறைய ஆர்வம் இருக்க ஆட்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். செம்மையான ஒரு வரப்பு, அது மேலே தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க முடியும். பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக வயல் தான், செம்மையாக இருக்குல்ல. அதுவும் என் கூட வந்து ரெண்டு பாடி அங்கே போயிடுச்சு. அடியா இதோ போயிட்டே இருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்து நடக்கும், நமக்கு இதுக்கெல்லாம் பழக்கமே இல்லை. இதிலலாம் நடந்து ஆக்சுவலி இதிலலாம் பார்த்து நடக்கணும், நமக்கு இதிலலாம் நடந்து பழக்கமே இல்லை. ஆனால் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். செம்ம வெயில். என்ன அறி பண்ற? ஹாய் பாருங்க, குளிக்க வந்தோம், தண்ணி என்ன போச்சு? தண்ணி போயிடுச்சு. அறி மட்டும் நனைஞ்சிட்டோம், ஓடிருச்சு தண்ணி. அது ஓடிருச்சு. உங்களை பத்தி தெரிஞ்சே மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்கடா. சொல்லுங்க மிஸ்டர் ஹரி, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நான் ஸ்டார்ட்
இதான் எங்கள் ஊர் ஈஃபில் டவர். இங்கேருந்து பார்த்தா ஊரே செமையாக தெரியும். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் ரியா மாஸ் ரவுடி. பை.